நல்ல நடிங்க, எதுக்கு போய் இதில் மாட்டிக்கிட்டு தவிக்கணும்? இங்கே பீஸ் பீஸாக எடுத்துருவாங்களே இந்த மேடையில், வெயிட்டிங்கில் இருக்கிறோண்டா நாங்கள். நீ வாடா. அதில் ஒருத்தர் சொல்கிறார், காலி இடமாக இருக்கிறது. எந்த இடம் காலியாக இருக்கு சொல்லு, உன் வீட்டுக்குள்ளே தான் காலியாக இருக்கா? இல்லைடா அதை சொல்லுன்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், இங்கே இடம் காலியாக, அதை நீ நிரப்ப வந்திருக்கியா? இதே உண்மையாகவே காலியாக இருக்கிற இடம் காவேரி தான்டா. அந்த காவேரியை நிரப்பப்பாடுறா, கர்நாடகாக்காரங்கிட்ட கேட்டு அந்த காவேரியை நிரப்பப்பாரு. காவேரி மேலாண் அவர் மட்டும் அந்த காவேரியில் போய் மேட்டூரில் உட்காந்து இங்கே தண்ணி விடவில்லை என்றால் இங்கே போராடல, போயிடுமா மைசூரில் போய் கிருஷ்ணராஜா சாகரா டேமில் உட்காந்து, டே இந்த தண்ணியை நீ தமிழ்நாட்டுக்கு திறக்கலைன்னா நான் செத்து விடுவேன்னு சொல்லு, உன் பின்னாடி நான் வரேன், நான் உட்காந்துடுறேன் உன்னோட. எதுக்குண்ணா அடியே, எனக்கு தெரியாதா இந்த விஷயம்லாம்? என்னமோ எல்லாரையுமே கிறுக்கணாக்க கூடாதுரா, போதுண்டா. இப்போ நான் கூட சொல்கிறேன், நான் வந்து கிறுக்கனாக இருந்தால் எல்லாரையும் நான் கிறுக்கனாக்க மாட்டேன், நான் ஒருத்தன் போதுண்டா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் எல்லாரையும் நல்ல மனுஷயா, நீ சும்மா காலை தூக்குற மாதிரி தூக்குற கை தட்டுறானேடா என் ஆள், கை தட்டுறானே எவ்வளோ விட்டு. இந்த மைக்கு பார், உள்ளதில் தான் சத்த வருது, வெளி உள்ளதா சத்தம். இதை சொன்னார் ராதா ரவி கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. யாராப்போ டே இந்த மைக் எப்படி பண்ணுதுறான்னு சொன்னாலும் கேட்குறேன் உங்களுக்கு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நடிகர்களை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை, எதுக்கு இது பேசி ஏதாவது கெட்ட பேர் வருமேன்னு பார்க்குறேன். சகோதரர் சீமான் இருக்கார், என் நல்ல நண்பன், எனக்கு நல்ல நண்பன், என்னுடைய அன்பு தம்பி. கூப்பிட்டோன்னே வந்தா வருவாப்பில் பேசுவாப்பில். நான் சொன்னேன், உனக்கு எண்ணங்கள் ஒன்று தானே, தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், தமிழ் வாழ வேண்டும், தமிழ் மக்கள் நன்றாக வாழ வேண்டும், இதானே உன் எண்ணம்? திமுக எங்கள் எண்ணமும் அதான், தமிழன் ஆள வேண்டும். அதில் தான் சொல்கிறோம், ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும், எங்கள் தளபதியார் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழன் ஆள வேண்டும்னு சொல்கிறோம். ஓ எண்ணமும் என் எண்ணமும் ஒன்றா தானே இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் தாண்டா நல்லாயிருக்கும். நீ முட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நின்னா எப்படி எப்படா கிடைக்கும்? அத்தாரிட்டி உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? உன் கட்சி வீட்டிலாம் சேர சொல்லு, உன் கட்சியோட வாயன் எல்லாம் ஒன்றா சேருங்க, அப்போ தான் போராட முடியும் இந்த பல்கிட்ட. இல்லைன்னா எச்ராஜா போன்றவர்கள் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லுவான், நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கூறுவேன்னு சொல்லுவான். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன், நான் தயவு செய்து சொல்கிறேன், எல்லோரும் ஒன்றா சேருங்க. நான் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட கேட்டுக்கொள்கிறேன், அவருக்கு நல்ல எண்ணம் இருக்குது, தமிழர்களையும் வாழ வேண்டும்னு சொல்கிறார். வாங்கையா வாங்கையான்னு சொன்னால் அந்த மனுஷன் இருக்கார், அவர் திண்டிவனத்திலே பட்ஜெட் போடுறாரா, அவர் அந்த திண்டிவனத்துக்கே பட்ஜெட் போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி, நமக்கு யார் முதலமைச்சர்? தம்பி தான், தம்பி தான், அன்புமணி ராமதாஸ் தான் முதலமைச்சர். அவரே சொல்கிறாரா, டே திண்டிவனம் தனி மாநிலமாடா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஊரியா, வாயா இங்கே எல்லாருடைய வந்து சேரிய, எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும்டா, பேரறிஞர் அண்ணா மாதிரி புத்திசாலியாக இருக்க வேண்டும். அவர் பார்த்தாரு, இந்த திராவிடம் வர வேண்டும் என்றால் நாம் பதவிக்கு வர வேண்டும்னு ஒட்டச்சு வந்தார்ரா தேர்தலில் திமுகன்னு ஆரம்பித்து, அப்போ தான் நம்ம தலை நிமிந்து நிற்கிறோம். இதுதான் ஐயா ராமதாஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறோம், கேட்க மாட்றாங்க, நம்ம என்ன செய்யறது? ஏன்னா யோ நான் பெருமைக்கு சொல்லலை, நானும் அந்த மாதிரி இருந்தவன், எம்எல்ஏவெலாம் இருந்தவன் தான்,
ஒரு பொம்பளை இல்லைன்னு எவ்வளோ துளிர் விட்டுது பாரு இந்த பயல்களுக்கு. விஸ்வரூபம் எடுக்க முடியடா எவனாலையும். அப்போ காலி இடமா தெரியலையடா. இப்போ சொல்கிறார் தைரியமா, அவர் பேச்சிலேயே சொல்கிறார். எவ்வளோ பெரிய எண்ணம் பார், நமக்கு தெய்வமாக இருப்பவர் கண்ணுக்கு தெரிந்து நடமாடும் தெய்வமாக இருப்பவர் கலைஞர். அவர் சொல்கிறார் நம்மையாரும் இல்லை கலைஞரும் இல்லையா, எங்கடா இல்லை கலைஞர் ரூபத்தில் ஸ்டாலின் இருக்கிறார், அது என்னடா ஞாபகம் இல்லையா உனக்கு? அடியே வெறும் கல்யாண மண்டபத்திலேயே கட்சி நடத்த முடியாது ராஜா, வா இந்த தெருவுக்கெல்லாம் வா, எங்களுக்கெல்லாம் முட்டிக்கிட்டிலாம் கைண்டி போய் கிடக்குது. சந்திரசேகர் ஆட்டும் நான் ஆகட்டும் எல்லோரும் வாசிக்கிறதுல, ஏன்னா ஜீப்பில் ஏறி ஏறி ஊர் ஊருக்கு கத்தி 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 முட்டி செத்து போய் கிடக்குதுடா, பின்னாடி முதுகு வலிக்குதுடா. உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வலியெல்லாம், அது வேறு விஷயத்துக்காக இல்லை. இல்லை நிறைய நடிச்சிருக்காரு, ஓடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அதனால் சொல்கிறேன். உனக்குலாம் இந்த ஜீப்பில் ஏற்றி நிறுத்தணும்டா. இப்போ மிசாவை பற்றி சொன்னார் வாசு விக்ரம் பேசும்போது சொன்னான், மிசாவை பற்றி சொன்னார், சிட்டி பாபு காப்பாற்றுறேன். எங்கள் ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 11 மாதம் இருந்தார். எங்கள் ஐயாவுக்கு சிறைச்சாலைக்கு போகிறதுனா ஒரு சந்தோஷமான விஷயம். அவர் சிறைச்சாலைக்கு பயந்ததாக நான் பார்த்ததே இல்லை. அவர் போயிட்டார், போய் எங்கள் அம்மாவோட நான் போகிறேன் பார்க்கறதுக்கு. அப்போ சொல்கிறார் அவரே கலங்கி போய் சொன்ன விஷயம், ஆமாண்டா அந்த சின்ன பிள்ளைய ஸ்டாலினர் அண்ணே உட்கார, நானே வெள்ளை சட்டை உட்கார், எங்கே போகிற அது பிள்ளை வீட்டில் போய் என்ன செய்ய போகிற, உட்கார் உட்கார், சும்மா இதெல்லாம் நடிக்காத நீ உட்கார், கொஞ்சம் அப்படி நடிகர்களை பார்த்தோன்னே முடிஞ்சு போச்ச போயிட்டியே இதையே, அங்கே போய் நான் இன்னொரு ஆளை தயாரிப்பேன், அப்புறமா இங்கே மாவட்ட செயலாளர் சேகர் பாபா தொந்தரவு பண்ணுவேன், ஓட்டு வேணும் இந்த குழந்தைக்கு ஓட்டு வேணும், எங்கே கொடுக்குறது ஓட்டு, சும்மா உட்காருப்பேன் ஈரத்தை காய விடு, ஏன்னா சேர் போட்டு நடத்துகிறான் என் மீட்டிங்கு, உனக்கு இடுப்பு வலிக்குது, உன்னெல்லாம் பூத் கமிட்டியில் உள்ளே உட்கார வச்சா என்ன செய்வேன், அரை மணி நேரம் உட்காருவா, அப்புறம் குண்டி வலிக்கு இப்படி நிமிந்து போயிட்டே இருப்பான், அவன் மாற்றி குத்திக்கிட்டே இருப்பான். அவன் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வரேன் உன்னை பார்க்க, நான்லாம் சினிமாவுக்கு போய் நின்று ஒரு பொம்பளை கெடுத்தா 4 லட்சம் ரூபா பரவாயில்லையா, நீ இப்போ போ, நீ யாரையா கெடுத்துப்பார் குறுக்குறானா பார்க்குற 4 லட்சம் அவனை இந்நேரம் உள்ள தூக்கி வச்சுருவான். ப்ரொடியூசர் ரசிக்கிறான், அண்ணே நல்லா கெடுக்குறீங்க, அதெல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்து நிற்கிறேன், கேட்டுப்பார் உங்கள் ஆளுங்களை என்னை எங்கே வந்து கூப்பிட்டாங்கன்னு கேளு, சகோதரர் விஜயோட நடிச்சுக்கிட்டு இருந்தேன் படத்தில், அங்கே வந்து என்னை கூப்பிடுறாரு, அண்ணன் மீட்டிங் போனேன் சேகர் பாபுனே மீட்டிங்னு, எதுக்கு சொல்கிறேன்னா அங்கேருந்து வரேன் என் தொழிலை விட்டுக்கிட்டு, நீ என்னடானா இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதோ 1 கோடி ரூபாய் திட்டக்குமா மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி டக் டக்குன்னு தொடச்சிட்டு போனேன் என்ன அர்த்தம், மணி நான் 9:30 தான் ஆகுது உட்கார், இப்போ போய் உன் வீட்டுக்கு போனேன்னா கதவு தட்டினா கேட்கும், ஏங்க யார் யார் பேச்ச கேட்டீங்க, இல்லை ராதாரில் கொஞ்ச நேரம் பேசினாருமான்னு போய் வெளியேன்னு சொல்லிவிடுவான், முழுசாக கேட்டியா அவன் பேச்ச, இல்லைம்மா போய் கேட்டுவான், முழுசாக கேட்டுட்டு நீ போனா உனக்கு சில கதை வச்சுருக்கேன், 2-3 ஐட்டம் உனக்காக வச்சுருக்கேன், நீ போனா சாவகாசமாக அங்கே அம்மா கதவை திறந்து வாங்க உள்ள, இவ்வளோ இருக்கும், இல்லை இல்லை சாப்பிட்டியா பால் சாப்பிட்டியா தூங்குனியான்னு சொல்லுவோம், உன்னை நான் கடைசி வரைக்கும் பார்க்கணும், நான் உன்னை பக்கத்துக்காக தான் உட்காருவேன், மற்றவங்க விட்டு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனையும் உருவி உருவி மீட்டிங் நடத்துகிறான், எதுக்கு திமுக ஜெயிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் இந்த நாட்டு மக்கள் ஜெயிக்கணுன்றது ஒரு பெரிய இருக்குல்ல, ஏய் எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினச்சி தாண்டா இந்த கூட்டத்தை போடுறாப்புல சேகர் பாபு, திமுக ஜெயிச்சதுன்னா நம்முடைய தளபதியார் முதலமைச்சர் ஆன உடனே அவர் வெறும் திமுகவுக்கு முதலமைச்சர் இல்லை தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர், அவர் வசதியான வீட்டுப்புள்ள தானே, எங்கப்பவும் கஷ்டப்பட்டான், நான் வசதியான வீட்டுப்புள்ள, அது மாதிரி தான் தலைவர் கஷ்டப்பட்டுருக்காரு, ஆனால் வசதியான வீட்டுப்புள்ளடா, அவர் ஒன்ன மாதிரியே பட வலிக்குதுடான்னு போயிட்டானா என்ன ஆகுறது, நம்ம நிலைமை அனாதை ஆகிடும்டா. தளபதி யார் மிசாலை போய் பார்க்கும்போது நல்ல விஷயத்தை பேசும்போது ஏற்றான், ஏன்
மிசால் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் போகும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சே அந்த சின்ன பிள்ளைய விடு விடுறான்னு சொல்கிறாங்க, கேட்க மாட்டுறாங்க. என்னென்னா லத்தியை தம்பியுடைய பின்னாடி அப்படியே திணிச்சு லத்தியை இது வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் இடிக்குதுரா, தவக்கலை மாதிரி தவ சொல்கிறான்டா, தவக்கலை மாதிரி தவனாண்டாளு. எதுக்கு திமுக வாழ வேண்டும், தமிழ் இனம் வாழ வேண்டும்னு அங்கே செஞ்சான்டா ஜெயிலில், தைரியமா? அதனால தான் சொல்கிறேன், இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறான் பாரு, அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து குனிய வச்சு ஒரு சின்ன தொடப்பு குச்சி உள்ள திரிச்சா போதும்டா. ஒருத்த பேச மாட்டான் இதை பற்றி. டூர் போகிறானே எதுக்குண்ணா? ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, தயவுசு தளபதியார் அவர்கள், நம்ம நினைக்கிறோம் தலைவர் கலைஞர் இருந்தால் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கார், அப்படி பண்ணியிருப்பார். தெரிஞ்சு வச்சுக்க, சர்க்கஸில் சிங்கமும் புலி இருக்குப்பார். இந்த ரிங் மாஸ்டர் சாட்டை எடுத்துகிட்டு வரான்ல, அப்படி டச்னு அடித்தோன்னா பயப்படுதா இல்லையா? அவன் ஒன்றும் சாட்டை அடிக்கிறதுனால பயப்படலை, காட்டிலேருந்து பிடிக்கப்பட்ட புலியோ சிங்கமோ எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு அந்த இரும்பை பழுக்க காய வைப்பான் அடுப்பில், இவ்வளோ நீட்டுக்கு காய வச்சு சிகப்பாயிடும். அது அப்படியே சிங்கத்துக்கு முன்னாடி காமிப்பான், கண்ணுக்கு முன்னாடி. புளியாக இருந்தால் புளிக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுவான், காமிச்சு அப்படியே போவான், அந்த சிகப்பு கலரை பார்க்கும். அப்படியே பார்த்து காலில் ஒரு குத்து வைப்பான், சொர்ற ஏறும் அதுக்கு. அதுங்க ஐயோ 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 கத்தும், புளி எங்கடி உருமுறது அப்போ விட்டுருவான். கடவுள் அதுக்கு என்ன இது வச்சான்னா, புலி வந்து நாக்கால் அந்த அடிப்பட்ட இடத்தையோ புண்ணாயோ நாக்கில் நக்குனா ஒரு நாளில் சரியாயிடும். நாளைக்கு ஏதாவது புண்ணு வந்தால் நீ போய் புலின்னு புலிக்கிட்ட போய் காட்டாத, ராதா ரவி சொன்னார் அது நக்குனா சரியாயிடும்னு. மௌனை அது நக்குனா வயிற்றிக்கிட்டு போயிடும் சதை வேணாம். எதுக்கு சொல்லுதா அந்த மாதிரி அப்படி காமிப்பார் அந்த ரிங் மாஸ்டர். இது டெய்லி செய்வான், அது வந்து ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து செய்வான். மூணாவது நாள் அவன் வந்து அப்படி நின்னவுடனே ஓடுண்டா புலி, அப்போ அடித்து தயார் பண்ணுவான் அந்த புலியை. அப்படி நிறுத்துவான் சிங்கம் புலி எதுவாக இருந்தாலும் சரி. அவன் நிறுத்தும் போது இவ்வளோ பெரிய சாட்டையை வச்சுருக்கானே, போய் சர்க்கஸில் போய் பார்க்கும்போது பாரு அந்த ரிங் மாஸ்டரை, நுனியில் இவ்வளோ நீட்டுக்கு ஒரு கொம்பு இருக்கும், அதில் சிகப்பு டேப்பு சுற்றிருப்பான், சிகப்பு டேப்பு. அது அந்த சிங்கத்தை எதிர்க்க காமிப்பான், கண்ணை எதிர்க்க, சிகப்பு மட்டும்தான் தெரியும் அதுக்கு. ஆஹா தொடையில் வச்சுருவான் போலங்கடா, இப்போ வச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் அப்படி காமிச்சு சடாக்கு நடிச்சு சிடாம் ஓடி போய் உட்காரு சிங்கம். ஏன்னா சொல்கிறேன்னா, அந்த ரிங் மாஸ்டர் தாண்டா தளபதியார். எந்த சிங்கம் புலிக்கு சிகப்பாக காட்டணும், சூடு போடணும், யாருக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும்டா, விட்டுருங்க அவர்கிட்ட. எதுக்கு சொல்கிறேன்னா, பெரிய ரிங் மாஸ்டர்டா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கடா, தலைவனுக்குரிய தகுதி உண்டடா தளபதியார் அவர்களுக்கு. அதனால் சொல்கிறேன், ஏன்னா நீ ஒன்று எழுதி வச்சுக்க, எத்தனை பயலுக வந்தாலும் சரி, அதெல்லாம் திமுக தான் வெற்றி பெறணும்னு எல்லாம் மைண்ட் செட்டில் இருக்கான் ஜனங்க ரெடியாக.